ஹாய் கேகே ஃபேமிலிஸ், ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான சவுத் இந்தியன் ஸ்டைல் தயிர் வடை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப் உளுந்து சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம திக் பேட்டராக அரைச்சி எடுக்க போகிறோம். நான் மிக்சி ஜாரில் அரைக்கிறனால சில்லுன்னு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ தான் மிக்சி ஜார் சூடேறாது. இதுக்கு பதிலாக நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். எப்பயுமே மிக்சி ஜாரில் எந்த மாவு நீங்கள் அரைச்சாலும் ஐஸ் கியூப் இல்லைன்னா சில்லுன்னு தண்ணி சேர்த்து அரைங்க. மிக்சி ஜார் சூடேறாமல் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைஞ்சி வரும். இந்த பதத்துக்கு அரைக்கணும். அரைச்ச மாவு எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து விஸ்க் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவில் ஏர் பபிள்ஸ்லாம் க்ரியேட் ஆகி வடை நல்லா சாஃப்டாக வரும். கடாயில் வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு சைடு காயட்டும். இன்னொரு சைடு மிக்சிங் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 2 கப் தண்ணி சேர்த்து நம்ம மோர் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு குட்டி குட்டியாக வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வடை பொரிக்கையில் எப்பயுமே எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். வடை சூடாக எடுத்தோடனே மோரில் போட்டுருங்க. அப்போ தான் அந்த வடை வந்து மோரில் நல்லா ஊறி புசு புசுன்னு சாஃப்டாக வரும். அவ்வளோதான், வடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மோரில் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இப்போ வடை நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுங்க. தயிர் வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரில் சேர்க்கறதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 4-5 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தயிரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிளேட்டில் ஊற வச்ச வடை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்க தயிரை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கோங்க. இது மேலே ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கை நிறையா காரா பூந்தியை அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகாய்த்தூளை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சவுத் இண்டியன் ஸ்டைல் தயிர் வடை ரெடி. நம்ம டேஸ்டிங் பார்த்துடலாம். சாப்பிட்டதுக்கு அவ்வளோ க்ரீமியாக ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இந்த தயிர் வடையை கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆச்சு நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இந்த தயிர் வடையை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.